அஸ்மத் குருப்பியோ நமஹ. இன்றைய பாசுரம் திருமேஷி ஆழ்வாருடையது. நான்முகன் திருவந்தாதியில் 71வது பாசுரம். ஷேயன் அணியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் துவரைக்கோனாய் நின்ற மாயன் அன்று ஓதிய வாக்கதனை கல்லார் உலகத்தில் ஏதிலராம் மெய்ஞானம் இல். ரொம்ப ஆணித்தரமா ரொம்ப அழகாக சுவாமி இதில் வேதாந்த விஷயத்தையும் கண்ணனுடைய சர்ம ஸ்லோகத்தை பற்றியும் கீதாச்சாரியன் சொன்னது அதை பற்றியும் தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். அதாவது லௌகீகமான பிரளயம் ஏற்பட்ட போது அவன் நம்மை எடுத்து ரட்சித்ததை அறியாதிருந்தது மாத்திரம்தானா? இல்லை, சம்சார சாகர பிரளயத்திலிருந்து நம்மை எடுக்க நம்மை காப்பாற்ற அவன் அருளி செய்த கீதாச்சாரியன் அருளி செய்த சரமஸ்லோகம் ஆகிற வார்த்தையைத்தான் இன்று வரை நாம் அறியப்பெற்றோமோ என்று வருந்துகிறார். ஷேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன். ஷேயன் அதாவது நெடுந்தொலைவில் உள்ளவன், எளிதில் பெறக்கூடியவன், உலகிலும் தாழ நின்று சௌலபியத்துடன் அவதரிப்பவன், இடைப்பிள்ளையாக பிறந்தவன், துவாரகைக்கு தலைவனாய் நின்ற மேன்மை உடையவன், வியக்கத்தக்கவன். இவன் பாரத போரில் அக்காலத்தில் தேர்தட்டில் அர்ஜுனனுக்கு அருளி செய்த சரமஸ்லோகமாகிய அந்த திருவாக்கை அறியாதவர்கள் கல்லாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பகவத் விரோதிகளாய் திரிகிறார்கள் சம்சார சாகரத்தில் மூழ்கி. ஷேயன் தூரஸ்தன் நெடுந்தொலைவில் உள்ளவன், மிகப்பெரியன் மிகப்பெரியவனானாலும் சிறியன், சம்சாரிகளிடம் சம்சாரிகள் நடுவில் தாழ நின்று அவதரிப்பவன், அணியன் சுலபனாகவும் ஆயனாகவும் இடைப்பிள்ளையாகவும் பிறந்தவன் அவன், துவரை கோன் ஆய் நின்றவன், துவாரகாபுரிக்கு தலைவனாய் நின்ற பெருமேன்மையை உடையவனாய் இருந்தவன், மாயன் எம்பெருமான் ஆச்சரியபூதன் அத்தியாச்சரியபூதன். அன்று பாரத யுத்தம் நடந்த அந்த காலத்தில் ஓதிய திருத்தேர்தட்டில் அர்ஜுனனை குறித்து அருளி செய்த வாக்கதனை சரமஸ்லோகமாகிய அந்த திருவாக்கை உலகத்தில் இந்த உலகத்தில் உள்ளார்கள் கல்லார் கற்கப்பெறாதவர்களாய் அறியாதவர்களாய் மெய்ஞானம் இல், தத்துவ உணர்ச்சியற்று தத்துவ ஞானம் இல்லாமல் ஏதிலராம் பகவத் விரோதிகளாய் உள்ளனர். இதுதான் பதவுரை. ரொம்ப அழகான வியாக்கியானம். அனுபவிச்சு அனுபவிச்சு எழுதியிருக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். ஷேயன் வெகு தூரத்தில் இருப்பவன். ஏன் வெகு தூரத்தில் இருப்பவன் சொல்றார்? பிரம்மன் ருத்ரன் தேவர்கள் முதலானவர்களுக்கு அறிய ஒண்ணாதபடி மிகவும் தூரத்தில் இருப்பவன். நத்வாம் கேச்சன ஜானதே, ராமாயணம் உத்தரகாண்டத்தில் வருது. என்ன தேவோ ந முனையோ நச்சாகம் நச்ச சங்கரஹ ஜானந்தி பரமேசஸ்ய தத்விஷ்ணோகோ பரமம் பதம். என்ன தேவா நமுனையோ நச்சாகம் நச்சசங்கரஹா ஜானந்தி பரமேசஸ்ய தத் விஷ்ணு பரமம் பதம். விஷ்ணு புராண ஸ்லோகம். அதில் பிரம்மன் சொல்கிறாராம், தேவரும் முனிவரும் பிரம்மனான நானும் ருத்ரனும் பரமேஸ்வரனான விஷ்ணுவுடைய அந்த மேலான ஸ்வரூபத்தை அறிய மாட்டோம் என்றும், நசசக்ய துவயா திரஷ்டும் மயான்யைர் வாபி சத்தமா சர்வேஷாம் சாட்சி பூதாவுசௌ நக்ராக்கிய கேனச்சித் குவச்சித். பாரதத்தில் வருது மோட்ச பருவத்தில். நச்சஸ் நச சக்ய துவயா திரஷ்டும் மயான்யைர் வாபி சத்தமா. குழந்தாய் ருத்ரனே, பிரம்மன் சொல்கிறார் தன்னுடைய பிள்ளை ருத்ரனுக்கு, குழந்தாய் ருத்ரனே அந்த பெருமான் உன்னாலும் என்னாலும் வேறு எவராலும் காணத்தக்கவன் அல்லன். ந ச சக்ய துவயா திரஷ்டும் மயா அந்யைர் வாபி சத்தமா சர்வேஷாம் சாட்சி பூதாசௌ நக்ராக்கிய கேனச்சித் குவச்சித். எல்லோரையும் காண்பவனாயினும்
இவன் எவனாலும் எக்காலத்திலும் காண அறியவன். அவன் எல்லாரால் எல்லாரையும் காண்பான். ஆனால் நாம் எக்காலத்திலும் இவனை என்னாலும் காண அறியவன் என்று பிரம்மன் தெரிவித்தான். உன்னாலும் என்னாலும் வேறு எவராலும் காணத்தக்கவன் அல்லன் அந்த பெருமான். அத்யாபிமாம் ந ஜானந்தி ருத்ரேந்திரா சபிதா மகாஹா. பிரம்மனோடு கூடிய ருத்ரனும் இந்திரனும் இன்றும் என்னை அறியார் என்று வராக புராணத்தில் பெருமாள் தெரிவிக்கிறார். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய கீதையில் பெருமாள் தெரிவிக்கிறார், நான் எவருக்கும் வெளிப்படுபவன் அல்லன். ந யஸ்ய ரூபம் ந பல பிரபாவோ நச்ச ஸ்வபாவ பரமஸ்ய பும்சக விஜ்ஞாயதே சர்வ பிதாமகாத்யை தம் வாசுதேவம் பிரணமாம் அச்சிந்தியம். எந்த பரமபுருஷனுடைய உருவமும் பல பெருமைகளும் சக்தியும் தன்மையும் பிரம்மருத்ராதிகளாலும் அறியப்படுவதில்லையோ பிரம்மருத்ராதிகளாலும் அறியப்படுவதில்லையோ அறிதற்கரிய அந்த வாசுதேவனை வணங்குகிறேன் என்று ஸ்ரீ விஷ்ணு தர்ம ஸ்லோகம் சொல்றது. நதே விஷ்ணு ஜாயமானோ நஜாதோ தேவமஹிம்ம பரமந்தமாப. விஷ்ணுவே, முன் பிறந்தவனும் பிறக்கிறவனும் உன் பெருமையை மேல் பெருமையின் எல்லையை அறிந்ததில்லை என்று பகுவிருஜ ஸ்மிருதி தெரிவிக்கிறது. ஸோ இப்படி அரியனாயிருக்க நாம் அறிவதற்கு அரியனாயிருக்க காரணம் என்ன அப்படின்னா மிகப்பெரியவன் அவன். மிகவும் பெரிய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை உடையவன். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா. அவன் வெகு தூரத்தில் இருப்பவன், மிகப்பெரியவன். மனசுடன் கூடிய வாக்குகள் எந்த பரமபுருஷனை அடையாமல் திரும்புகின்றனவோ என்று வேதங்கள் அவனை அளவிட ஒண்ணாதபடி மிகப்பெரியவன் என்று சொன்னது. அணியன் பக்தர்களுக்கு அறியலாம்படி அருகிலேயே இருக்கிற சௌலபியன். ஷேயன் அணியன் துரியோதனனை போன்ற விமுகர்களுக்கும் தன் முயற்சியால் அறிவார்க்கும் தூரஸ்தன். யசோதை ஐச்சியர் போன்ற ஆசை உடையவர்களுக்கு தன் கைபார்த்திருக்கும் எதிர்பார்த்திருக்கும் அருகில் இருப்பவன். யாருமோர் நிலமையன் என அறிவறிய எம்பெருமான். யாருமோர் நிலமையன் என அறிவெளிய எம்பெருமான். திருவாய்மொழியில் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அனுகூலருக்கு அருகில் இருப்பது எப்படி எனில் சிரியன் தன் கிருப்பையாலே அவர்களிலும் தாழ்ந்தவனாய் சௌலபியனாய் பிறந்து நிற்பவன் அவன். அதனால் எளியன். ஷேயன் அணியன் மிகப்பெரியன் சிரியன். நமோ நமோ வாங்மனசாதி பூமையே, நமோ நமோ வாங்மனசைக்க பூமையே, நமோ நமோ அனந்த மகாவிபூதையே, நமோ நமோ அனந்த தயைக சிந்தவே. தன் முயற்சியால் அறிய நினைப்பாருடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவனான உனக்கு நமஸ்காரம். ஆளவந்தார் தெரிவிக்கிறார் ஸ்தோத்திர ரத்னத்தில். தன் முயற்சியால் அறிய நினைப்பவர்களுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவனான உனக்கு நமஸ்காரம். நீ காட்ட வேண்பாருடைய காட்ட காண்பா, நீ காட்ட அவர்கள் காண்பாருடைய, காட்டவே கண்ட பாதகமலம் மாதிரி நீ காட்ட காண்பாருடைய வாக்குக்கும் மனசுக்குமே நிலமாயிருக்கிற உனக்கு நமஸ்காரம். அளவற்ற பெரிய செல்வத்தை உடைய உனக்கு நமஸ்காரம். அளவற்ற கருணைக்கு ஒரு கடலாயிருக்கும் உனக்கு நமஸ்காரம் என்று ஆளவந்தான் நான்கு திருநாமங்களை அடியொற்றினார். அது அப்படியே இங்க சிரியன் என்று இங்கு சொல்லப்பட்ட அவதாரத்திற்கு காரணம் கருணை. அதனால்தான் அனந்த தயைக சிந்தவே என்கிறார். ஷேயன் அணியன் மிகப்பெரியன் சிரியன். நமோ நமோ வாங்மனசாதி பூமையே, நமோ நமோ வாங்மனசைக்க பூமையே, நமோ நமோ அனந்த மகாவிபூதையே, நமோ நமோ அனந்த தயைக சிந்தவே. அணியன் சிரியன் என்ற சௌலபிய குணத்துக்கு உதாரணம் ஆயன் என்கிறார். இடக்கையும் வலக்கையும் அறியாத இடையன், துவரை கோனாய் நின்ற உபய விபூதி நிர்வாகன் என்ற நிலை தவிர்ந்து துவாரகாபதி என்னும்படி நின்றவன் மாயன். அனுகூலருக்கு சுலபனான அளவன்றிக்கே அனுகூலனான பீமசேனனை கொண்டு ஜராசந்தனை கொல்லச் செய்து அவனுடைய பெருமை அவனுக்கு பெருமை விளைவிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய எண்ணத்தக்கவன் ஆச்சரியபூதன். அப்படிப்பட்ட மாயன் ஆயன் துவரைக்கோனாய் நின்ற மாயன் என்னும் அணியன் சிரியன் என்ற பதங்களுக்கு இது விவரணம் என்பது பெரிய வாச்சான் பிள்ளையின் நிர்வாகம். மாயன் அன்று ஓதிய வாக்கதனை கல்லார் கிருஷ்ணன் பாரத யுத்தத்தின் தொடக்கத்தில் ஓதிய மெய்மை பெருவார்த்தை அந்த சரமஸ்லோகத்தை கல்லாதவர்கள்,
சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா. 18வது சாப்டரில் 66வது ஸ்லோகம் கீதையில் எல்லா தர்மங்களையும் கர்மஞான பக்தியோக வாசனையோடு விட்டு சௌலபியாதிகளோடு கூடிய என்னை ஒருவனையே உபாயமாக அடைவாயாக, சரணமாக அடைவாயாக. சரணமடை, நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே என்னும் வார்த்தையை குருமுகமாக கல்லாதவர்கள் மாம் என்ற பதத்திற்கு சொன்ன சௌலபியாதிகளை விவரிக்கிறார். ஷேயன் பெரியன் ஓதிய வாக்கு, அணியன் சிறியன் ஓதிய வாக்கு மாம், ஷேயன் பெரியன் ஓதிய வாக்கு அகம் என்ற பதத்திற்குன்னு பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். துவரைக்கோன் சுவாமித்துவம் சொன்னபடி மாயன் சௌலபியாதிகளோடு ஞானசக்தியாதிகளோடு வாசியர ஆச்சரியகரமாயிருக்கை, கல்லார் உலகத்தில் ஓரிருவர் மட்டுமா இந்த மெய்மை பெருவார்த்தை உணராதிருக்கிறார்கள்? உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் இந்த சர்ம ஸ்லோக அர்த்த ஞானம் இல்லாதிருப்பவர்கள். இந்த கல்லாமைக்கு காரணம் என்ன அப்படின்னா, மெய்ஞானம் இல், தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் ஆகியவற்றை பற்றிய உண்மை அறிவு இல்லாதவர்கள், அடியோடு இல்லாதவர்கள். அதுக்கு தான் இது காரணம். இப்படி அறிவு கெட்டுமைக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏதிலர் பக்த துவேஷிகள், இதற்கு அதுதான் இதற்கு காரணம். தானகம் த்விஷத குரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு. கீதையில 16வது சாப்டர்ல 19வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், துவேஷிகளும் கொடியவர்களும் மனிதர்களுள் கீழ்மையானவர்களும் சுபமற்றவர்களும் ஆன அவர்களை சம்சாரத்தில் அதிலும் அசுர யோனிகளிலே எப்பொழுதும் நான் தள்ளுகிறேன். கீதையில கண்ணன் சொல்றார், துவேஷிகள் கொடியவர்கள் மனிதர்கள் கீழ்மையானவர்கள் சுபமற்றவர்கள் இவர்களை சம்சாரத்தில் அசுர யோனிகளிலே தள்ளுகிறேன். ஆக்ஞாச்சேதி மம துவேஷி, என் ஆணையை மீறுபவன் என் விரோதி என்று சர்வேஸ்வரன் தெரிவிக்கிறார். இவர்களை எதிரிகளாக நினைக்கும்படி அவன் திருவுள்ளத்திலே கொள்கிறான். சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய, அவன் எனக்கு சத்ருன்னு அவர்களே வாய்விட்டு சொல்லும்படி இவன் செய்கிறான். அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.